ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்கப்படுவது நியூஸ் தமிழ் கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. விவரங்களை உடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், முழு விவரங்கள். வணக்கம் ஷியாம். அதாவது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக விற்பனை செய்யப்படுவது என்பது நியூஸ் தமிழ் கள ஆய்வில் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரத்தை எடுத்த மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமான ஏர்வாடி தர்கா, அதே போல அதை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளிலும் தொடர்ச்சியாக ஆன் கணேஷ் உள்ளிட்ட பல்வேறு விதமான போதை மற்றும் புகையிலை பொருட்கள் தொடர்ந்து விற்கப்பட்டு வருகிறது. இது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், இங்கு வரக்கூடிய யாத்திரிகளிடம் சர்வசாதாரணமாக அந்த புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாகவும், அதே போல ராமநாதபுரத்தை அடுத்த கீழக்கரை காவல் நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பெட்டி கடைகளில் யார் போய் கேட்டாலும் அந்த பகுதியில் புகையிலை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலானது நிலவி வருவதாகவும், அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய கடைகள் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான கடைகளில் யார் போய் கேட்டாலும் அந்த புகையிலை பொருட்கள் கிடைக்கக்கூடியது என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது. இந்த புகையிலை பொருட்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருந்தும் கூட, தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட, மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் சாதாரணமாக புகையிலை கிடைப்பது குறித்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் விஜயகுமாரிடம் நாம் இது குறித்து தொடர்பு கொண்டு கேட்டபோது, தாங்கள் பல்வேறு கடைகளில் ஆய்வு செய்து வருவதாகவும், இதுவரை 180க்கும் மேற்பட்ட கடைகளில் மூடியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், அதே போல மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழிப்பதற்கு அரசும் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.